Hi viewers, welcome to our channel. Second unit, poem, The Grumble Family, written by Lucy Maud Montgomery. In the poem, this is a humorous poem about a Grumble family. Grumble family, Abdina. ஆல்வேஸ் கம்ப்ளைனிங் அபவுட் சில்லி மேட்டர்ஸ், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. தே லீவ் இன் அ ஸ்ட்ரீட் ஆஃப் கம்ப்ளைனிங். அவங்க எங்கே இருக்காங்க? கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட்டோட நேம், அந்த சிட்டியோட நேம் என்னென்னா, சிட்டி ஆஃப் நெவர் ஏர் சாட்டிஸ்ஃபைட். பிசைட் எ ரிவர் ஆஃப் டிஸ்கனெக்ட், தி ஆல்வேஸ் ஃபைண்ட் wrong in everything and everywhere. எங்க பார்த்தாலும் எப்பவுமே மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆல் ஆஃப் தேர் கமெண்ட்ஸ் ஆர் நெகட்டிவ் அண்ட் கிரிட்டிக்கல், எல்லாமே நெகட்டிவாக தான் கமெண்ட் பண்ணுவாங்க. தேர் ஃபோக்கஸ் இஸ் ஒன்லி ஆன் த பேட், ஸோ தவறான செயலில் தான் அவங்களோட ஃபோக்கஸ் வந்து, செயல் வந்து, அந்த வியூஸ் வந்து போகும். தேர் ஃபஸ்ட் இன்ஸ்டிங்க் is to find something to complain about, murmur about people. ஜனங்களை பற்றி ஏதாவது குறை சொல்கிறதே உங்களுக்கு வேலையா. Thus we should learn to walk with a smile and a song. We should not never be complainer, but always try to best to be an optimist who sees the good is everything. இது வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி டு அண்டர்ஸ்டாண்ட் த போயம். இந்த போயம்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நான் ஒரு இதுவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அந்த போயமை லைன் பை பேராவைஸ் பார்க்கலாம். இந்த போயம் வாஸ் ரிட்டன் பை லூசி மான்ட்கோமரி. இவர் கனடியன் ஆத்தர் இவங்க. ஷி வாஸ் பார்ன் இன் 1874. ஃபேமஸ் நாவல் அண்ட் ஷி ஹாஸ் பப்ளிஷ்டு 20 நாவல்ஸ். அப்புறம் 530 ஷார்ட் ஸ்டோரிஸு, 500 போயம்ஸு அண்ட் 30 எஸ்ஸேஸு. ஓகேவா? ஷி இஸ் த ஃபஸ்ட் உமன் இன் கெனடா டு பி நேம் ஆஸ் எ ஃபெலோ ஆஃப் எ ராயல் சொசைட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் இன் இங்கிலாந்து. அப்புறம் ஷி வாஸ் மேட் அண்ட் ஆஃபீஸர் ஆஃப் ஆர்டர் டு த பிரிட்டிஷ் எம்பையர் இன் 1935. In 1943, the governor of Canada designed her as the person of national historic significance posthumously. So இவங்க எல்லாமே நல்லா எழுதக்கூடியவங்க. நம்ம வாங்க போயம்குள்ளே போகலாம். There is a family nobody likes to meet. They live, it is said, no complaining street. In the city of never are satisfied, the river of discontent beside. The family lives in a street of complaining street. என்ன மாதிரி இடத்துல? கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் வசிக்கிறாங்க. அங்கே இருக்கிற வசிக்கிற ஒருத்தருக்குமே nobody likes them, யாருக்குமே அவங்கள பிடிக்காது. They don't talk to them and mingle with them. அவங்க கூட பேசுகிறதுக்கும் யாருக்கும் விருப்பம் இல்லை, அவங்கக்கிட்ட கலந்து உரையாடுறதுக்கும் யாருக்கும் விருப்பம் இல்லை. தே லீவ் இன் த சிட்டி, அந்த சிட்டி பேருனா நெவர் அரி சாட்டிஸ்ஃபைட், விச் இஸ் எந்த எதுக்கிட்ட எது பக்கத்தில் இருக்குதுன்னா ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், தே க்ரால் அட் தட் அண்ட் தே க்ரால் அட் திஸ். வாட் எவர் கம்ஸ், தேர் இஸ் சம்திங் அமிஸ். அண்ட் வெதர் தேர் ஸ்டேஷன் பி ஹை ஆர் ஹம்பிள், they are all known by the name of grumble. So enna solla varanga, they go on complaining, edhu padhalu complain pannuvanga, edhu nadandhalu complain pannuvanga. Their first instinct is to find something to complain, adhaadu avanga modal velaye complain pandradha, ena inga irukiradhu andha street thane, complain pandradha avanga modal velaye. And murmur na edhayadhu olarite polambite irukiradhu innorathra pathi. They growl at everything, எது கிடைக்குதோ எதை பார்க்குறாங்களோ அதை பற்றி அவங்க குறை சொல்கிறதே வேலையாக போச்சு. அப்படின்னா whatever they are in good position or not, they find fault in complaining about
எது அதான் சொல்கிறேன் இல்லையா, வாட் எவர் வெதர் த ஸ்டேஷன் பி ஹை, உயர்ந்தவங்களாக இருக்கலாம் தாழ்ந்தவங்க இதுவாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அவங்களோட வேலை என்ன, கம்ப்ளைண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பேராகிராஃப், த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்ட், சம்மர் அண்ட் வின்டர் அலைக் தே ஸ்கூல், நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபாக்ஸ் யூ மீட் டவுன் ஆன் த க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். இந்த பேராகிராஃப் வந்து கொஞ்சம் உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இம்பார்ட்டண்ட் பேராகிராஃப், நிறைய வாட்டி மாடல் பேப்பர்ஸ்லலாம் வந்திருக்குது, ஸோ அதை கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க. அதாவது வெதர் ஹாட்டாக இருந்தாலும் கோல்டாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட், இல்லை வின்டராக இருந்தாலும் சம்மராக இருந்தாலும் கம்ப்ளைண்ட், வெதர் என் எவ்ரி திங் கோஸ் ராங், ஏதாவது தப்பாக செயல் நடந்த தப்பான விஷயம் நடந்தாலோ இல்லை ஏதாவது செயல் நல்ல தப்பான ஆட்களோட இது பண்ணாலும் கம்ப்ளைண்ட். அதை அவங்க யாராவது சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் சந்தித்தாலும் கம்ப்ளைண்ட். ஸோ அவங்களோட வேலையே கம்ப்ளைண்டிங் தான், வந்தால் கம்ப்ளைண்ட், நின்னால் கம்ப்ளைண்ட், உட்காந்தா கம்ப்ளைண்ட், பேசினா கம்ப்ளைண்ட், எல்லாமே அவங்க பார்வைக்கு தப்பாக தெரியுது, அதனால் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா குறைய அது ஒரு ஒரு ஹேபிட்டாகவே இருக்குது. சரியா, தே க்ரால் அட் த ரெயின் அண்ட் தே க்ரால் அட் த சன், இன்ஃபேக்ட் தேர் க்ரோலிங் இஸ் நெவர் டன், அண்ட் இஃப் எவ்ரி திங் ப்ளீஸ் தெம் தேர் இஸ்ன்ட் டவுட் தே வுட் க்ரால் தட் தே வுட் நத்திங் டு க்ரம்பிள் அபவுட். ஸோ த க்ரம்பிள் அபவுட் த ரெயின், ஸோ மழை தான் சொன்னேன் இல்லையா, மழை வந்தாலும் புலம்பல், வெயில் வந்தாலும் புலம்பல், சூரிய வெளிச்சம் அடித்தாலும் புலம்பல், வெயில் அதிகமாக இருந்தாலும் புலம்ப வேண்டியது, எதை பார்த்தாலும் புலம்ப வேண்டியது, எதுலேயுமே அவங்க புலம்பாத நாளே கிடையாது. இஃப் எவ்ரி திங் ப்ளீஸ்ட் தேம் தேர் இஸ் நோ டவுட் தே வில் நா வில் க்ரம்பிள் க்ரம்பிள் தே ஆர் இஸ் கூ நத்திங் டு க்ரம்பிள், அதாவது புலம்புறதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு, குறை சொல்கிறத தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, எப்போவுமே அவங்க குறை சொல்கிற இடம் அந்த குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் த பியூரஸ்ட் திங்ஸ் இஸ் தட் நாட் ஒன் ஆஃப் த சேம் கேன் பி ப்ராட் டு அக்னாலேஜ் இஸ் ஃபேமிலி நேம் ஃபார் எவர் ஃபார் நெவர் எ க்ரம்பிள் வில் நோன் தட் ஹீ இஸ் கனெக்டட் வித் இட் அட் ஆல் யூ சி. But the strange thing ennana is not one of the same can brought an acknowledgement his family name as a grumble never owns that a connected with it at all. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, இது நான் இது வந்து ஒரு ஃபேமிலி நேம் இது கிடையாது, ஃபேமிலி கண் இது கிடையாது, கனெக்ட் கிடையாது, அந்த அக்னாலேஜ்மெண்ட் இஸ் ப்ராட், எப்போ பார் அவங்களோட இது வந்து கிரம்பிள் பண்ணுறது, நெவர் ஓன்ஸ் தட் கனெக்டட் வித் தட், இவங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால தே ஆர் நாட் கனெக்டட் வித் தெம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், த வேர்ஸ்ட் திங்ஸ் இஸ் தட் இஃப் எனி ஒன் ஸ்டேஸ் அமாங் தெம் டூ லாங் ஹீ வில் லேர்ன் தர் வேஸ் அண்ட் பிஃபோர் ஹீ ட்ரீம்ஸ் ஆஃப் த டெரிபிள் ஜம்பிள் ஹீ இஸ் அடாப்டட் இன் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். ஸோ அவங்க கூட யாராவது தப்பி தவறி ரொம்ப நாட்களுக்கு தங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கெஸ்ட்டாவோ இல்லை விருந்தாளியாவோ தங்கிட்டாங்கன்னா அவங்களோட ஹேபிட் அந்த கிரம்பல் அந்த புலம்பல் இருக்கு இல்லையா, அது வந்து இவங்களுக்கும் அது வந்து கற்றுக்குவாங்க, இவங்களும் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. அதாவது த வேர்ஸ்ட் திங் இஸ் டு பி நோன் அபவுட் த கிரம்பிள்ஸ் ஃபேமிலி இஸ் தட் இஃப் எனி ஒன் ஸ்டேஸ் டூ லாங் ரொம்ப நாளைக்கு தங்கிட்டாங்கன்னா தே வில் லேர்ன் தேர் வேஸ் அவங்களோட வேஸ் அவங்களோட பழக்க வழக்கங்களை இவங்களும் கற்றுப்பாங்க. பிஃபோர் த பர்சன் நோஸ் த ட்ரூத் உண்மையாக அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றது தெரியறதுக்கு முன்னாடியே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, குழம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபேமிலியில். அண்ட் ஸோ இட் வேர் வைசஸ் டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வண்டரிங் இன் டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அண்ட் நெவர் டு க்ரால் வாட் எவர் வி டூ லாஸ் lest we be mistaken for grumbles too. So அதனால் என்ன சொல்கிறாங்க, அதனால் அந்த மாதிரி இடத்துல நீ கால் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்காதீங்க, இட்ஸ் நாட் ஏ குட் ஹேபிட் அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. ஸோ த போயிட் இன்சிஸ்ட் தட் இட் இஸ் த வைசஸ் டு கீப் த ஃபீட் அவே ஃப்ரம் திஸ் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி இடத்துலருந்து கால் வைக்கிறதுக்கும் இல்லை அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி யோசித்து அது மாதிரி இடத்துலேருந்து தவிர்த்து நில்லவோ, யோ பி அவேர் ஆஃப் இட், அங்கே போகாமல் நீங்கள்
உங்களை பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. வி ஷுட் பி மிஸ்டேக்கன் ஆஸ் கிரம்ப்ளர்ஸ். நம்ம அப்படி மீறி போயிட்டோம் அப்படின்னா நல்லவங்களா, நம்ம நல்லவங்களாகவே இருந்திருப்போம், நல்லவங்களாகவே இருந்தால் கூட அதுக்குள்ளே போன பிறகு நம்மளுக்கும் பேர் என்னன்னு வரும், கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், கிரம்பல், புலம்பல் குடும்பத்தில் சேர்ந்துட்டாங்களா இவங்களும் இப்படி தான் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி பேர் வரும் அப்படின்னு சொல்கிறார் போயிட்டு. லெட்டர்ஸ் லேர்ன் டு வாக் வித் அ ஸ்மைல் அண்ட் அ சாங், நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ சம்டைம்ஸ் கோ ராங், அண்ட் தென் பி அவர் ஸ்டேஷன் ஹை ஆர் அம்பிள், வி வில் நெவர் பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்ல சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும், ஹாப்பியாக இருக்க கற்றுக்கணும். எது நடந்தாலும், எந்த விஷயம் நடந்தாலும் அது பாசிட்டிவாக நெகட்டிவாக திங்க் பண்ணி அதுக்கு தகுந்த செயல்படணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு சொல்கிறாங்க. வி ஷுட் லேர்ன் டு வாக் வித் ஸ்மைல் அண்ட் சாங், நல்ல இசையோடவும் கலையோடவும் இருக்க சொல்கிறாரு. வி ஷுட் நெவர் பாதர் திங்ஸ் ஹேப்பன்ஸ், அதாவது நெகட்டிவாக எதாவது இருந்தால் அதை பற்றி நீ கவலைப்படாத. வாட் எவர் ஹேப்பன்ஸ் நெகட்டிவ், அப்போது நெகட்டிவ் நமக்கு ஏதோ நடக்குதுன்னா அது பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி செயல்படணும். அதுக்காக அதையே ஒரு புலம்பலாக எடுத்துக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மேட்டர் நோ மேட்டர் இஃப் திங்ஸ் கோ ராங் ஆர் இஃப் வி ஆர் இன் த குட் ஆர் எ லோ பொசிஷனாக இருந்தாலும் சரி, வி ஷுட் நெவர் பிலாங்ஸ் டு த, நம்ம தாண்ட எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட நட்பு வந்து நம்மக்கிட்ட நமக்கு வேண்டாம், அதுலேருந்து நம்ம விலகியே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, நம்ம நல்லதே கற்றுப்போம், நல்லதே நினைக்கணும், பி ஹாப்பி. லைஃப் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஒரு லைஃப்பை படிச்சிருக்கோம் போயாமல், லைஃப் மஸ்ட் பி ஹாப்பி, ஹாப்பியாக இருக்கணும், ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். அதில் கஷ்டங்களும் இருக்கலாம், நஷ்டங்களும் இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், இருந்தாலும் அதை நம்ம லைஃப் எப்படி என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமாக நினச்சிட்டு அந்த வாழ்க்கையை கூட சந்தோஷமாக நினச்சாதான் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா சில்ட்ரன், இதோட இந்த புக்கோட உங்களுக்கு புக் பேக்கில் வந்து க்வெஸ்சன் ஆன்சர்ஸு, போயட்டிக் டிவைஸு, அலிட்ரி எல்லாமே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். இதில் வந்து இந்த நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட ஒரு பேராகிராஃப், ஒரு சில பேராகிராஃப் மட்டும் பேராஃப்ரைஸில் போடுவாங்க, நான் பேராஃப்ரைஸில் எப்படி எழுதணுன்றதும் உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.